வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். கோர தாண்டவமாடி உலகை உலுக்கிய சுனாமி, மறக்க முடியுமா இந்த நாளை? அதுக்கு முன்னாடி தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கடந்த 2004 டிசம்பர் மாதம் 26 காலையில் இந்தோனேஷியாவில் இருக்கும் சுமத்ரா தீவின் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆழி பேரலைகள் பொங்கி எழுந்தன. இதனால் சுனாமி ஏற்பட்டு இந்தியா உட்பட 14 நாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் பலியானாங்க. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடிய மக்கள் மறுநாள் விடுமுறை அப்படின்றதுனால அதிகாலையில் கடற்கரையில் திரண்டிருந்தாங்க. கடற்கரையோரும் வாழும் மீனவ கிராமத்திலும் கிறிஸ்மஸ் கொண்டாடிய கலப்பில் மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால மீன் வாங்குவதற்கும் அதிக அளவில் கூட்டம் கடற்கரையில் கூடியது. முதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என பெரும்பாலானோர் கடற்கரையில் திரண்டிருந்தாங்க. அப்போது காலையில் 6:29 அளவில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 8.9 ரிக்டர் அளவில் பதிவானது. அதனால் ஏற்பட்ட ஆழி பேரலைகள் இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து என பல நாடுகளை பயங்கரமாக தாக்கியது. இதில் கடற்கரைகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் இருக்கும் நகரங்களிலும் வசித்த மக்கள் 1,000,000 நீரில் மூழ்கி பலியானாங்க. இந்தியாவிலும் கணக்கிட முடியாத இழப்புகளை சுனாமி பேரலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக பாதிப்படைந்தது தமிழகம்தான். தமிழகத்தின் நாகை, சென்னை, கடலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. கன்னியாகுமரியில் இருக்கும் 133 உயர திருவள்ளுவர் சிலை உயரத்துக்கு அலைகள் சீறி எழும்பியது. தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நாகை மாவட்டம் தான் பாதிப்புக்குள்ளாச்சு. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 38 கிராமங்கள் முழுவதுமாக கடல் நீரில் மூழ்கின. மொத்தமாக நாகை மாவட்டத்தில் மட்டும் 6,000 பேர் சுனாமி பேரலைக்கு உயிரிழந்தாங்க. இன்றுடன் சுனாமி பேரலை உலகில் கோர தாண்டவம் ஆடி 15 நிறைவடைஞ்சிருக்கு. சுனாமியில் தங்களோட உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் இன்றைக்கும் அந்த கோர சம்பவத்திலிருந்து நீங்க முடியாமல் தவிக்கிறாங்க. இன்னைக்கு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி காலையிலிருந்தே சென்னை, நாகை உட்பட கடலோர மாவட்டங்களில் மக்கள் திரண்டு வந்து தங்களோட உறவுகளை நினைத்து அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு வராங்க. நாகை மாவட்டத்தில் மட்டும் 21 இடங்களில் சுனாமி நினைவு நாள் அமைதி பேரணியும் மலரஞ்சலி நிகழ்வும் நடைபெற்றிருக்குது. சுனாமியில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் மீனவர்கள் இன்னைக்கு கடலுக்கும் மீன் பிடிக்க போகலை. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.